ஐயா, அந்த செயல்களை பற்றி பேசும்போது நான் ஒரு செயல் செஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து எந்த இந்த இந்த உணர்ச்சிகளை நான் வந்து கவனம் செலுத்த போகிறதில்லைன்ற ஒரு முடிவில் தானே நம்மளோட எல்லாமே அடங்கியிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுயா. அதாவது நான் வந்து இப்போ திடீர்னு என் மனசு வந்து அந்த உணர்ச்சி ஒன்று வந்துருச்சு, அந்த ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து அதில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி, ஐயோ இது நடக்குமா நடக்காதா அது மாதிரி எண்ணங்கள் வரும்போது நான் அது வந்து எனக்கு தேவையில்லைன்னு ஒரு முடிவு பண்ணுறதுனாலேயே மற்ற விஷயங்கள்லாம் தானாகவே சரியாயிடுதா, இல்லை நான் ஏதாவது அடிஷ்னலாக ஸ்டெப் எடுத்துக்கணும், டைம் எடுத்துக்கணும், எதாவது எடுத்துக்கணுமா? அதாவது மொத்தத்தில் வந்து அகத்தில் நமக்கு வேலை இல்லைங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு முடிவு இல்லை, அது முடிவு வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து அது அப்சல்யூட் ட்ரூத், அது ஒரு டெம்பரரி ட்ரூத் கிடையாது. முடிவுங்கிறது ஒரு டெம்பரரி ட்ரூத், அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வடக்க போகணுங்கிறது வந்து ஒரு டெம்பரரி ட்ரூத்து, ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, நீ எந்த நேரத்துலையும் செய்ய வேண்டிய தேவையில்லைங்கிறது பெர்மனன்ட் ட்ரூத் அது. அதே மாதிரி வந்து அகத்தை பொறுத்தளவில் இது முடிவெடுக்க வேண்டியது, எப்படி அங்கே வந்து நமக்கு வேலையே இல்லைங்கிறது ஒரு பெர்மனண்ட்டான ட்ரூத்து, எப்போமோ ஒரே உருள் தான், அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் வடக்கு போனோன்னா கடைசி வரைக்கும் வடக்கே தான் போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஒரு மாற்றமில்லாத ட்ரூத் அது. அதனால் அங்கே வந்து கேள்விக்கே இடம் கிடையாது. அதனால் அகத்தை பொறுத்த அளவில் நல்லா வச்சுக்கிடணும். ஏன்னா நிறைய கான்செப்ட் எல்லாம்ன்னா அகத்தை நல்லா வச்சுக்கிடணும், மனசை நல்லா வச்சுக்கிடணும், அமைதியாக வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும்னு சொல்லி மனசை நல்லா வச்சுக்கிறதுங்கிறதையே ஒரு டார்கெட்டாக வச்சுருக்குறாங்க. இப்போ நாம் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட்டாக கீழே போட்டோம். அதனால் அங்கே வந்து என்னென்னா மனசு எப்படி இருந்தாலும் ஓகே, அங்கே வந்து நமக்கு வந்து ஆதர்சமான புருஷர் யார், ஆதர்சமான ஒரு கோல் பாயிண்ட் எதுன்னு சொன்னால் ஒரு குழந்தை தான் கோல் பாயிண்ட்டு. ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நம்ம மனசு இருக்கணும். குழந்தைக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது, அது ஒரு இன்னோசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அகத்தை பொறுத்த அளவில் இயற்கையாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும், இன்னோசண்ட்டாக இருக்கணும். அதுதான் அதனால் அங்கே என்ன வேணாலும் வரலாம், மகிழ்ச்சி வரலாம், கோபம் வரலாம், வருத்தம் வரலாம், காமம் வரலாம், வேகம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். என்ன வந்தாலும் அது வந்து இன்னோசண்ட்டாக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. அது அங்கெல்லாம் அங்கே குற்றமே பார்க்கக்கூடாது. குற்றம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அறிவு வந்து உள்ள நுழைஞ்சிட்டுனே இருக்கும். அதனால் அறிவுக்கு அங்கே வேலையே கிடையாது, அங்கே வந்து இன்னோசன்ஸ் மட்டும்தான் வேலை. அதுதான் இது வந்து அப்சல்யூட் ட்ரூத்து, அங்கே வந்து முடிவெடுக்கிறது இல்லை, அதுதான் ட்ரூத்துங்கிற மாதிரி அப்சல்யூட் ட்ரூத்துன்ட்டு எடுத்துக்கிடுங்க. முடிவெடுக்கிறதுங்கிறதெல்லாம் செயலை சார்ந்தது. நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும், ஒரு சூழ்நிலையை இதை எப்படி எடுத்துக்கொள்வது நல்லது, எப்படி எடுத்துக்கொண்டா அந்த சூழ்நிலையை அந்த அந்த இதை சரியாக நடந்துக்கிட முடியாது, எப்படி எடுக்கணும்னு சில முடிவுகள் எடுத்துக்கிடுங்க. முடிவுகள் எடுத்துக்கிட்டு அந்த முடிவை பின்பற்றி பாருங்கள். எங்கேயாவது அந்த பின்பற்ற முடியாமல் போயிட்டுனாலும் அதுக்காக வருத்தப்படாதுங்க, சரி அது இதாகிட்டுது, அடுத்து அப்புறம் பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க. அப்படி ஈஸி கோயிங்காக போயிட்டே வாங்க. பட் இருந்தாலும் புறத்தை பொறுத்த அளவில் முடிவுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த வலது பக்கம் போகணுன்னுட்டு முடிவெடுத்தால் தான் வலது பக்கம் நோக்கி போவீங்க, இல்லைன்னா தார்மாராக போக ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ வலது பக்கம் தான் போகணுன்னு முடிவெடுத்த பிறகு உங்களை அறியாமலே இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கனாலும் பழையபடி உங்களுக்கு இப்போ இந்த கூகுளில் நீங்கள் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டை காட்டிட்டு தாண்டி போனாலும் கூட பழையபடி அது டைரெக்ஷனை காட்டிகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற லெவலுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அப்படியே அந்த மாதிரி போயிட்டே இருங்க. நன்றி. ஓகே.